வெல்கம் டு இந்திரா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தோட்டத்தில் போய் சமைக்க போகிறோங்க. எல்லாம் ரெடியாக இருக்கோம், இப்போ கிளம்ப போகிறோம். வாங்க ஸ்பாட்டில் போய் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். நாங்கள் தோட்டத்துக்கு கிளம்பிட்டேங்க. போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்னு டீ குடித்தோம். இந்த இடம் நல்லாயிருக்கு, நீங்கள் நின்றுட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தோட்டத்துக்கு போயிடுவோம். தோட்டத்தில் போய் நம்ம மீட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க பசங்க. எல்லாம் பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குது இடம். கிளைமேட்டு சூப்பராக இருக்குது இன்றைக்கி, அதனால் எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ மக்களே, எல்லோரும் கொரோனா முடிஞ்சுன்னு நினச்சி மாஸ்க் கழட்டிட்டு வருவீங்க, ஆனால் கண்டிப்பாக அப்படி கழட்டிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் கழட்டினீங்கன்னா உங்களோட நிலைமை என்னென்னு நீங்களே பார்த்துக்கோங்க, பின்னாடி இருக்குது. ஆனால் அந்த கொரோனா முன்ன முடியல, எல்லோரும் தயவு செஞ்சு கண்டிப்பாக மாஸ்க்கை போடுங்க. நன்றி, வணக்கம். அவ்வளோதாங்க, இந்த இடத்துல இப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோட்டத்துக்கு கிளம்புறோம், காரில் ஏறப்போகிறோம். வாங்க தோட்டத்துக்கு போயிடலாம். இப்போ அங்கே தோட்டத்துக்கு போயிடலாம். தோட்டத்துக்கு போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம் தோட்டத்தில். நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், என் பையன் டிரைவிங் பண்ணிகிட்ருக்கான். மெதுவாக போக சொல்லி அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்ருக்கான் அவனுக்கு. அவ்வளோதாங்க, தோட்டத்துக்கு வந்தாச்சு. பசங்கள்லாம் வெங்காயம் பூண்டெல்லாம் உளிச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி வெட்டி தரணும்னு நீங்கள் கடைக்காரங்கிட்ட சொன்னீங்கன்னா அதே மாதிரி வெட்டி கொடுத்துருவாங்க. கடையில் அந்த மாமரத்துக்கு அடியில் தான் நாங்கள் இப்போ சமையல் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மனித குரங்கு வந்து மரத்து மேலே ஏறி நின்றுட்டுருக்காங்க. நீங்களே பாருங்கள், அதை நீங்களே அந்த காட்சியை பாருங்கள். இது பாருங்கள், இங்கே பாருங்கள் அந்த குரங்கு எல்லாம், மனித குரங்கள் செய்கிற சேட்டையெல்லாம் பாருங்கள் நீங்களே. அங்கே பாருங்கள், இதை பார்த்தீங்களாங்க, வால் மட்டும் இல்லைங்க, மற்றபடி எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம சமையலுக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பள்ளிப்பாளை சிக்கனுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகால் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கிள்ளி வைக்கிறாங்க. தேங்காய் ரெடியாக இருக்குது, இன்னும் தேங்காய் பல்லு பல்லாக கீறணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிப்பாளை சிக்கனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி பள்ளிப்பாளை சிக்கனை தாளிச்சு விட்றலாம், சாப்பாடு வச்சிடலாம். அது ஃபஸ்ட்டு அரிசியெல்லாம் நல்லா கழுவிட்டு சாப்பாடு வச்சுக்கலாம். சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழவு வச்சுருக்கோம். காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் எல்லோரும் சேர்ந்து ஆளாளுக்கு அடுப்படுத்திகிட்ருக்கோம். சாப்பாடு வச்சிடலாம். சாப்பாடு வச்சதுக்கப்புறம் நம்ம பள்ளிப்பாளை சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பள்ளிப்பாளை சிக்கனுக்கு வெங்காயம்லாம் நல்லா உளிச்சு எல்லாம் கழுவி வச்சுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டியது இல்லைங்க, சும்மா 2 ஒன்றா கட் பண்ணால் போதும். நம்ம கறி வணங்கும் போது இது வணங்கிடும். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ரெடி பண்ணியிருக்கோம். வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கோம். தேங்காய் உடச்சி வச்சுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பல்லு பல்ல எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் வீடியோ ஆல்ரெடி இந்திரா சமையல் சேனலில் போட்டிருக்கேங்க. ஐ பட்டனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க வேணா. சரி, சாப்பாடு வச்சாச்சு. இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சுக்கலாம். அதுக்கு வடைசட்டி வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, கை தட்டி ஜோராக ஒரு தடவை. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நான் 2 ஒன்றா தான் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கிட்டுங்க. வணங்கினோன்னே வெங்காயம் போட்டுக்கலாம்.
ஒருத்தர் இஞ்சி பூண்டு வணக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் வெங்காயம் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. அடுத்தது போடுறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கிலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கு. இப்போ வரமிளகால் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேங்க. இப்போ அதையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம அதை உருவி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 4-5 கொத்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிக்கலாம். கழுவியாச்சு. இப்போ நம்ம சிக்கனில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்தது இந்த கருவேப்பிலை தழை. நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக. சிக்கன் பாருங்கள் நல்லா நீட்டாக கழுவி வச்சாச்சு. இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு சின்னதாக நீங்கள் வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா தாங்க இந்த சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ இதை நம்ம அந்த வெங்காயத்தில் போட்டுடலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் ஓரளவுக்கு போட்டிருக்கேன், பத்தலினா பார்த்துட்டு மறுக்க போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சுங்க, நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போ நான் வந்து சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். நான் கிரேவி மாதிரி வேணுங்கிறனால கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் போடுறேன். இப்போ நல்லா வணங்கிட்டு இருக்குங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய ஊற்ற வேண்டியதில்லை. இது அப்படியே இந்த வெங்காய தண்ணியே நிறைய விடுங்க, அதுலேயும் வணங்கி நல்லா வெந்துடும். வேகட்டுங்க, நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஒரு துண்டு தேங்காய், ஒரு மிளகாய், 2 சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து உப்பு காரம் எதாவது பத்தலினா கூட நீங்கள் வேணால் கொஞ்சம் ரொம்ப காரம் கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா மிளகாத்தூள் கூட கொஞ்சம் கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்றதுக்கு இப்போ இலை பறிச்சுட்டு வந்துடலாம். இல்லை பள்ளிப்பாளை சிக்கன் சாப்பாடு எல்லாம் சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குங்க. தோட்டத்தில் இருக்கிற பசங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை ஒரே நீங்கள் எப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? சரி.
இந்த கிளைமேட்டுக்கு எல்லாம் சூடா சூப்பரா இருக்கா? சாப்பிடுங்க, வேணுங்கிற சாப்பிடுங்களா? பள்ளிப்பனை சிக்கனும் சாப்பாடு சூப்பரா ரெடியா இருக்கு. ஒரே இலையிலேயே நாலு பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. இங்க பாருங்க சிவா எப்படி இருக்கு? இங்க பார்த்து நிமிந்து பார்த்து சொல்லு, அங்கதான் இருக்கும் சாப்பாடு, இங்கேயும் ஓடி போயிடாது. எப்படி இருக்கு? ஃபேன்டாஸ்டிக், சூப்பர், மார்வலஸ், எக்ஸலென்ட். விக்கி ஃபேபுலஸ். எப்படி இருக்கு? கிஷோர் அடிபோலியான. நிவி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நேயர்களே, டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு? காரமெல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாரும் வீடியோ போஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அதனால தான் சாப்பாடு கிரேவியை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், இந்த மனித குரங்கு சாப்பிட்டுட்டுருக்கு. வடச்சட்டி சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம எத்தனை தான் கிரேவி சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி கடைசியாக வடச்சட்டியில் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்காக தான் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த கிரேவி செஞ்சாலும் இந்த மாதிரி வடச்சட்டியில் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி விரை அடுப்பில் செஞ்சுருக்கோம், இரும்பு வடை சட்டியில் செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரெண்டாக கொடுத்துட்றேன். மிக்கி இங்கே போடுங்க. சிவா இந்தா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலான்ட்டு அப்படி தோட்டத்துக்குள்ளே நடந்துட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், எல்லாம் கல்லக்காய் செடி போட்டிருக்காங்க. கல்லக்காய் செடியெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வரப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அதனால் இப்போ உடனே கிளம்ப முடியாது. அதனால் பசங்கள்லாம் வரப்பில் உட்காந்து கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னாங்க. அதனால் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. என்ன சிவா, கிளம்பலாமா? வேணாம் வேணாம், நாளைக்கு போகலாம். மனசே இல்லைங்க, ஏன்னா ஓவராக சாப்பிட்டாங்க எல்லோரும். அது வந்து செரிக்கணுமா? அதனால் ஏதாவது கிணறு இருந்தால் குளிக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கனும் சாப்பாடும் கிணறுல குளிக்கலான்னு யோசிச்சுட்ருக்காங்க. சிவா, அடுத்த வாரம் என்ன ப்ரோக்ராம்? மீண்டும் சந்திப்போம். சஸ்பென்ஸ்ல இருக்கு, சர்ப்ரைஸ். ஓகே, இங்கே பாருங்க, மாமரத்துக்கடியில் தான் நாங்கள் சமையல் பண்ணோம். இப்போ சமையல் பண்ணி எல்லாம் சாப்பிட்டாச்சு. எல்லாம் நீட்டாக கழுவி எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்பும் போது ஆண்டி வேலை ஏதாவது கிணறு இருந்தால் குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதாங்க. அவ்வளோதான். இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு கிளம்பவே மனசில்லை, ஆனாலும் கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்கோம். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. லைட்டாக மழை வேறு தூறிட்டுருக்கு. இப்போ வந்து கிணத்துல குளிச்சுட்டு கிளம்பலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏய் நான் ஓரமா இருக்கேன்.
Guys, have fun. சூப்பர் சூப்பர் செம்ம. சூப்பரா தம்பி. ஏய் சூப்பரா தம்பி. தோட்டத்துலேருந்து வந்துட்டுங்க. வந்துட்டு இருக்கிற வழியில் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு டீ சாப்பிட்லான்ட்டு வந்தோம். பசங்கள்லாம் டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து கேக் வேணும்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து இதோட சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.